Hi students, next we see evaluate integral 0 to 9 1 by x plus root x into dx. Okay, solutions. Let I equal to integral of 0 to 9 1 by x plus root x into dx. So, in the mari questions kuduthutanganaala neenga substitution method la apply pananum nu solli therinjikinga. Substitution method na vera variable ku assume pananum therinjikinga avladha. Right. Ipo idhula pathinga power values idhula dhaan enna irukudhu. I whole power 1 by 2 irukudhu, inga 1 irukudhu. அப்போ சிம்பிளாக ஈஸியாக போட்டுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன், லெட் டி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிட்டேன், ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். போத் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ தட் இஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும் உங்களுக்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் நான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடுது, டூ டி இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துடும். அப்போ டூ டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ்னு வந்துடும். அப்போ டிஎக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா, டூ டி இன்ட்டு டிடின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இதுக்கு பதிலாக நான் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் வந்து ரூட் எக்ஸ் பதிலாக டீன்னு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து வந்து லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும். வேறு வேரியபிள் கஷ்யூம் பண்ணியிருக்கலாம் டீக்கு. ரைட். அப்போ இங்கே எக்ஸு கொடுத்துருக்குற கொஸ்டினோட எக்ஸு 0 to 9 அர்த்தம். நான் டீ கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எக்ஸ் வேல்யூ டீக்குனா எக்ஸுக்கு பதிலாக டீயில் வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0, 9 சொல்லி சப்ஸ்டிட்னா ரூட் 9க்கு என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். ரைட். அவ்வளோதான், தட் இஸ் சிம்பிள் கான்செப்ட். இப்போ 0 to 3ங்கிறது லிமிட். இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன், 2t இன்ட்டு டிடி டிவைடட் பை, இதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு யூ டி எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அடுத்து ரூட்டிக்கு பதிலாக, தட் இஸ் ரூட் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன், டி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறேன். ரைட். அப்போ இன்டகிரல் ஆஃப் 0 to 3 2t இன்ட்டு டிடி டிவைடட் பை. ஸோ இதில் டியை காமனாக வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடுது உங்களுக்கு, 1 plus t வந்துடும். கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன், இதை ஃபஸ்ட்டு அதை செகண்டாக எடுத்துருக்கேன் ஃபார்முலாக்காக. அப்போ இந்த டிடி நேரம் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். 2 காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். இன்டகிரல் 0 to 3 டிடி பை 1 plus t அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நியூமினேட்டில் ஒரு வேல்யூ, டினாமினேட்டர் வேல்யூ, நியூமினேட்டர் 1 இருக்கிறத டினாமினேட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இதை டிஃப்ரென்ஷியேட் 1 நியூமினேட்டில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம், 2 அப்படியே வெளியிலே எடுத்துக்கிட்டேன் நான். என்ன எழுதலாம், லாக் ஆஃப், அப்படியே டினாமினேட்டர் வேல்யூ எடுத்து எழுதுவோம். என்ன வந்துடுது, லாக் ஆஃப் 1 plus t அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். மாடுலஸ் வரும் நம்மளுக்கு ஃபார்முலாவில். இங்கே வரும்போது என்னது, 0 to 3 வந்துருச்சு. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது நார்மல் ப்ராக்கெட்டாக மாற்றிக்கிங்க. தட் இஸ் 2 into log 3 மைனஸ் log 1 வரும். log 1 வேல்யூ 0 தெரியும். அப்போ 2 into log 3ங்களா, ஓகே, இங்கே லாக் ஆஃப் 1 plus 3 வரும். அப்போ என்ன வந்துடுது, log 4 வந்துடும் உங்களுக்கு. இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 plus 3 தட் இஸ் 4 வரும். இதில் சப்ஸ்டிட் பண்ணது 1 மட்டும் வரும் உங்களுக்கு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது லாக் ஆஃப் 4 square எழுதலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன வந்துடுது, log 16 அப்படின்னு வந்துடும். இதோட ஆன்சர் என்ன வந்துடுது, log 16. ஸோ இதுதான் என்னென்னா கொடுத்துருக்குற இன்டகரலோட வேல்யூஸ். சரிங்களா.